ஒன்று தெசலோனிக்கியர் இரண்டாவது அதிகாரம் 1-12. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவருக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 9 15-23. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலனுண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். பிரியமானவர்களே, வருகிற வாரத்திலே நாட்களிலே திருச்சபையாக நாம் ஒரு பெரிய பணியிலே ஈடுபடுகிறோம். அதை நாம் சிறுவர் ஊழியம் அல்லது விடுமுறை வேதாகம பள்ளி என்றெல்லாம் அழைக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்களை திருச்சபையாக நாம் மிக பொறுப்போடு அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும். என்ன சார் பொறுப்புனா என்ன, அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்னு உங்க மனதில் கேள்வி வருதுங்களா? சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுப்புனா இந்த ஐயா அறிவிச்சாரு ஏறக்குறைய 110,000 ரூபாய் இந்த பள்ளிக்கான பட்ஜெட் செலவு திட்டம். சார் நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்றேன், என்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது அப்படி சொல்லலாங்களா? இந்த பொறுப்புன்ற வார்த்தைக்கு
நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை மட்டும்தான், அதாவது ஈக்குவேஷன் ஆங்கிலத்தில் சொல்றேன் இல்லையா, பொறுப்பு இஸ் ஈக்குவல் டு ஆஃபரிங் டியூட்டி. ஆங்கிலத்தில் பொறுப்பு என்பது டியூட்டி. வில் டியூட்டி பி ஈக்குவல் டு ஆஃபரிங்? சும்மா அப்படி மனசில் வச்சுங்க, நம்ம சொல்ல நிற்கிறதா படிக்க போறோம். பவுல் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார், பவுலுடைய ஊழியத்திலே உள்ள பரிமாணங்கள் என்ன, டைமென்ஷன்ஸ் சொல்றோம். இன்றைக்கு நம்ம மிஷனரி பணி செய்து கொண்டு இருக்கிறோம், பார்வையற்றோர் மத்தியிலே பணி செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் அதை பத்தி கேள்விப்படுறீங்க, ஐயா நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்றீங்க, அப்ப ஜெபம் என்னுடைய கடமையை நிறைவேற்றி முடிக்கிறதா? இல்ல, உங்க மனதிலே இந்த சிந்தனையை வைத்துட்டு நான் பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு பள்ளிக்கூட மாணவன் இருக்கிறான், ரொம்ப ஃபீஸ் எல்லாம் கட்டுறீங்க, எக்கச்சக்கமா கட்டுறீங்க, என்னாலலாம் சிந்திக்கவே முடியல, ஏன்னா நான் அப்படிலாம் படிக்கல, படிக்க எனக்கு வாய்ப்பும் இல்லை. அந்த பையன் சொல்றான், மையனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்திங்க, நான் ஒழுங்கா சாப்பாடுலாம் கட்டி கொடுத்தீங்க, ஆட்டோ வேனு, இங்க சென்னை இல்லைங்க, ஆட்டோ வேனு கொண்டு போயெல்லாம் விட்டீங்க, நான் போனேன்ன பள்ளிக்கூடம், அவ்வளவுதான், என்னப்பா ஃபெயில் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறது, நீங்கள் பணம் கட்டினீங்க, சாப்பாடு போட்டிங்க, ஆட்டோ வச்சிங்க, போனேன், ஏதோ போனேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது எழுதுனேன், ஃபெயில் ஆகிட்டேன், என்ன பண்ணலாம்? அப்போ அதுக்கு பேர் பொறுப்புங்களா, அதுக்கு பேர் கடமைங்களா? உங்களுடைய பிள்ளைக்கு பொறுப்பு என்றால் என்ன, கடமை என்றால் என்ன, நல்லா புரிஞ்சிடுச்சிங்களா? சொல்லுங்க, ஆராதனை முடிஞ்சு நம்ம பேசலாம். அப்போ என்ன கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஆகவே என்னுடைய விளக்க, அதாவது மை இன்டர்பிரேஷன் ஆஃப் வேர்ட் இஸ் நாட் த ஃபைனாலிட்டி. பொறுப்பு என்பதற்கு நான் கொடுக்கிற விளக்கம் அல்ல, வேதம் சொல்லுகின்ற உண்மை சத்தியம். பொறுப்பு என்பதை நான் புரிந்து கொள்வதல்ல, கடவுள் எதிர்பார்க்கிற காரியம், ரெண்டு ஒண்ணுங்களா? இப்படி உங்களை ஏமாத்தாதீங்க. ஆமா, எவ்வளவு நாளைக்கு நம்ம ஏமாத்தாதீங்கன்னு சொல்லும் போதுமா, யூ ஆர் டிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஆலயத்தை கட்டுகிறார், ஆவியானவர் நமக்குள் செயல்படுகிறார், அந்த ஆவியானவர் நம்முடைய மனங்களையும் சிந்தைகளையும் நோக்கங்களையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்ப அவருக்கு போயிட்டு, ஐயா நான் யூபிஎஸ்சிக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஆவியானவரை என் பொறுப்பை முடிஞ்சிச்சு, இப்ப நான் என் வேலையை கவனிக்க போறேன், என்னப்பா வேலை, நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்து அவுட்டிங் போகிறோம், கோடைக்கானலுக்கு, ஊட்டிக்கு, பிள்ளைங்களுக்கு லீவ் இப்போ தான் விட்டுக்குது, இப்போ போகலன்னா எப்போ போகிறது, மெட்ராஸில் வெயில் கொளுத்துது, ஆவியானவரை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆகவே 2000 நான் கொடுத்துட்டேன், என் மேட்ரு முடிஞ்சிச்சு, இப்போ நான் போய் நிற்கிறேன், இப்படி சொல்லாங்களா? இப்படி நாம் இருக்கிற காரணத்தினால தான் ஆத்துமாக்கள் கிறிஸ்து வண்டையிலே வரவில்லை. நம்ம இப்ப நான் நினைச்சுக்கிறேன், இப்ப இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஐயா ஆவியானவரே இந்த வசனம் கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், என் மேட்டர் முடிஞ்சிச்சா? எல்லாருமே அப்படி பேசிக்கொண்டு இருப்போமானால் யார் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், சரிங்களா? சிந்தனை ஊழி என்ற பதம் உங்களோடு உங்க பெயரோடு இணைக்கப்பட முடியுமா? கடந்த வாரம் மெய்யான திருச்சபையும் அப்போஸ்தல பணியும் என்கிற தலைப்பிலே அதே உன்னத சொன்ன 2 அதிகாரத்தை படித்தோம். இன்றைக்கு அதே பகுதி தான், 3 வசனம் கூட நம்ம படிக்க போறது இல்லை, தொடர்ந்து படிப்போம். அதே உன்னத சொன்ன 2 அதிகாரத்தில் விசுவாசியும் ஊழியமும், அதான் இன்றைக்கு தலைப்பு. அப்ப பவுல் அப்போஸ்தலனுக்கு ஊழியம் முறை வேற, 2018 இங்கே பேப்டிஸ்ட் சபையில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிக்கு ஊழியம் வேறையா? இது யார் பிரிச்சது? See, when you define a ministry, you should have proper, clear statement and commitment. இல்லைங்களா? ஊழியம். ஆமா சார், கடவுள் சபைக்கு ஊழியம் கொடுத்திருக்காரு, விசுவாசிகள் ஊழியம் செய்யணும், எல்லாம் கரெக்ட் சார். ஆனா முதலாம் நூற்றாண்டுல செஞ்ச மாதிரி நம்மளால செய்ய முடியாது சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க அப்படிங்களா? இப்படி தாங்க நம்ம இருக்கிறோம், சரிங்களா? இது ஒரு முகவுரை. அடுத்த முகவுரை, நீங்க யாத்திராகமத்தை படிப்பீர்களானால் எடுக்க வேணாம், உங்களுக்கு வரலாறு தெரியும் நான் நம்புறேன். அங்க ஒரு நல்ல ஒரு சொற்றொடர் வரும்,
யோசேப்பை அறியாத பார்வோன் எகிப்தின் அரசனாக வந்தான். சொற்றொடர் படிச்ச ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? யோசேப்பை அறியாத பார்வோன், பார்வோன் என்பது அரச பரம்பரையின் பெயருங்க, இது அவனுடைய சொந்த பெயர் அல்ல. ஒருவேளை யோசேப்புக்கு பின்னர் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் கழித்து இந்த எகிப்து அரசன் வரான். ஆகவே இட்ஸ் எ டோட்டலி டிஃப்ரெண்ட் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமான ஒரு அரச பரம்பரை எகிப்தை ஆட்சி புரிகிறது. அங்க என்ன மோசே பதிவு செய்கிறார்? யோசேப்பை அறியாத பார்வோன். அது என்ன சார், அது அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இன்றைக்கு இந்தியா, நம்ம வாழ்கிற இன்றைய இந்தியா, இன்றைய இந்திய ஆட்சி, இன்றைய இந்திய மக்கள் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ தியாக தொண்டர்களாகிய மிஷனரிகளையும் அறியாத சமுதாயம், அல்லது கிறிஸ்தவ சேவையை மறுதலிக்கிற, மறைக்கிற, புதைக்கிற ஒரு ஆட்சியாளர்கள். புரிஞ்சிச்சுங்களா கம்பாரிசன்? நம்ம பழைய இந்தியாவில் இல்லை, சும்மா நீங்க தான் கனவு கண்டுடுங்க. அப்ப அந்த பார்வோன் என்ன செய்தான்? இந்த இஸ்ரவேலர்கள் எண்ணத்திற்கு, அந்த எண்ணத்திற்குன்ற பதம் தமிழ்ல பொம்மொழி பெயர்த்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா எதுக்கு இவனுங்க காட்டு மிராண்டிங்க, புரியுதா உங்களுக்கு? அவன் நினைச்சா அவன் தான் அரச பரம்பரை, எகிப்தியர் வந்து உயர்குலம், புரிஞ்சுங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு கலாச்சாரமே கிடையாதுங்க. சும்மா உங்களுக்கு தெரியலன்னா அதுக்காக நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூட, சரியா புரியுதுங்களா? இந்தியா இந்துக்களுக்கே அவன் சொல்றான், ஒண்ணு தப்பு இல்லை, அவனை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் சொல்றதுல தப்பே கிடையாது. He is 100% right. நீ யாருறான்றான். அதே தான் பார்வோன் சொன்னான். இவன் யார் இவனுங்களா? ஆடு மேய்க்கிறவனுங்க, மாடு மேய்க்கிறவனுங்க, இவனுங்களாம் யாரு? புரியுதா உங்களுக்கு? சும்மா புரியல புரியல ஏமாத்திக்காது. ஆக பார்வோன் என்ன நினைச்சா, இவனுங்க வேஸ்ட், வீணானவர்கள் இல்லையா, பொருளாதாரத்துக்கு பாரம், எக்கனாமிக்கலி பேர்டன், நாகரிக வளர்ச்சிக்கு தடை. ஆகவே ஒன்னு இவனுங்களை ஒழிக்கணும், அல்லது இவனுங்களை கொண்டு நம்முடைய எகிப்திய சாம்ராஜ்யத்தை வளர்க்கணும். அதே தான் இன்னைக்கு இந்தியா, புரிஞ்சிச்சுங்களா? அப்ப நம்ம யோசிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்திய கிறிஸ்தவ வரலாறு தெரியுமா? இல்லை கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இல்லை தமிழ்நாட்டின் கிறிஸ்தவ வரலாறு தெரியுமா? இப்படிதான் உட்காந்து சொல்றேன். ஆராதனைக்கு வந்தாச்சு, பாட்டு பாடியாச்சு, காணிக்க போட்டாச்சு, கிளம்புப்பா, இது ஒரு என்னங்க ஆராதனை, இப்படியே போயின்னு. இதுக்குதான் இப்ப ஆண்டவர் சவுக்கு கொடுத்துக்கிற, இப்ப இருக்கிற ஆட்சிக்கு சவுக்கு கொடுத்து அடிப்பா, என் மக்கள் மனம் திரும்பணும்பா, ரொம்ப சுகபோகத்துல மூழ்கி இருக்கிறாங்க. உலக மயக்கம், உலக ஆசை, பொருள் ஆசை, சித்தின்பத்துல அப்படியே போயின்னு உள்ள ரெண்டு போடு சொல்லுகிறேன். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கடவுளுடைய அனுமதி இன்றி அணுவும் அசைவதில்லை, புரிஞ்சிச்சுங்களா? கட்டாயமா அடி வேணும், நம்ம அழைப்புல இல்ல, நம்ம உண்மை உள்ளவர்களா இல்ல. அப்ப இந்தியாவிலே செய்யப்பட்ட அரும் தொண்டுகள் அவைகள் எல்லாம் வீணாய் போயிற்றோ? வில்லியம் கேரி முதல் 1773 ஆம் ஆண்டு இல்லைங்களா, வில்லியம் கேரி கிட்டத்தட்ட 1000, என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருக்குமானால் 1400 பிந்திய பகுதியில பிரான்சிஸ் ஆப் அசிசின்னு சொல்லுவாங்க, பிரான்சிஸ்கன் சொசைட்டி, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில பிரான்சிஸ்கன் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குதுங்க, லயோலா சொசைட்டி, டான் பாஸ்கோ சொசைட்டி, புரியுதா உங்களுக்கு? இவர்கள் எல்லாம் யார்? மிஷினரி சங்கங்கள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் அங்கீகாரம் பெற்ற மிஷினரி சங்கங்கள், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுல முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்தவர் தான் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. வரலாறு நீங்க சரியாக பார்ப்பீர்களானால் அவர் இந்தியாவை ஆண்ட முகல் சக்கரவர்த்தி அக்பரை போய் சந்திக்கிறார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அக்பர், அக்பர் ஒரு தலை சிறந்த மன்னன், எல்லா மதங்களையும் அங்கீகரிக்க வேண்டும், எல்லா மத மக்களும் சுவாதீனமாக ஆராதிக்க வேண்டும், எல்லா மதங்களிலும்
தெய்வீக உண்மைகள் இருக்கிறது, அவைகளை எடுத்து நாட்டு மக்களுக்கு சொல்லணும். ஆக ஒரு மிகச்சிறந்த மன்னன் அக்பர். அக்பருடைய ராஜ மண்டபத்திலே பிரான்சிஸ் ஆஃப் அசிசி போகிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, தமிழ்நாட்டுக்கு வாங்க. வில்லியம் கேரி வட சிறப்போருக்கு வந்தார். அருண் தொண்டு அவரோடு கூட நேற்று தான் படித்து கொண்டிருந்த லுத்தரன் திருச்சபையினுடைய மிஷினரி வரலாறு. எத்தனை பேர் கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், சர்வகலாசாலைகள் அப்படியே அடிக்கிட்டே போலாம். இப்படியே குட்டி குட்டி இந்தியாவின் திருச்சபையை வளர்த்தார்கள். தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா? 1806 ஜெர்மன் மிஷினரி சீகன் பால். வருஷம் கணக்கு போட்டீங்களா? விதியெல்லாம் கணக்கு போடுறீங்களா? இந்த கணக்கு போடக்கூடாதா? 1706 இன்னைக்கு என்ன வருஷம்? 312 வருஷத்தை தாண்டி வந்திருக்கு. அவருடைய தியாகம் இல்லைங்களா? ராக்லண்ட் ஐயர் 1835-40 ஒரு இரத்த சாட்சியாக சிவகாசியில் கொல்லப்பட்டார். தென்பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் தலை சிறந்த மிஷினரி, தமிழை வளர்த்த மிஷினரி, ஜாதியை ஒழிக்க பாடுபட்ட மிஷினரி கால்டுவெல். ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அதே அதுக்கு முன்னதாக 17ஆம் நூற்றாண்டிலே ரோமன் கத்தோலிக்க மிஷினரி தேம்பாவணியை எழுதினவர் வீரமா முனிவர்னு அவருக்கு பேருங்க. அவருக்கு சொந்த பேர் வேற பேர், கொஞ்சம் மறந்துட்டேன். அதை தொடர்ந்து வந்த ஆங்கிலிக்கன் மிஷினரி ஜி யு போ இன்றைக்கு நம்ம தமிழ் உரைநடை என்று சொல்கிறோமே, அந்த உரைநடையை வகுத்து கொடுத்தவர் ஜி யு போ. தமிழ் இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர் ஜி யு போ. தமிழ் அகராதியை எழுதி கொடுத்தவர் ஜி யு போ. தமிழின் திருவாசகத்தை, அது கிறிஸ்தவ சித்தாந்தம் என்று உலகத்துக்கு அறிவித்தவர் ஜி யு போ. எல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் ஒரு மேட்ரு தெரியுமா? நான் கிறிஸ்டின் சார், ரொம்ப நல்லது சார், என்ன சார் தெரியும்? இப்படி இருந்தா எப்படிங்க? ஆக எனக்கு அருமையானவர்களே, இதாவது சுவிசேஷ பணி என்று கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்களா எனக்கு தெரியல. நம்ம பிபிஎஸ் பணியை சுவிசேஷ பணின்னு கூட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரியல. இங்க டீச்சர் சம்மந்து இருப்பீங்க நான் நம்புறேன். Do you strongly believe this is an evangelistic ministry? இது பிள்ளைகளுக்கு பொழுது போக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. ரொம்ப அன்போடு சொல்றேன், அந்த சிறு உள்ளங்களிலே சுவிசேஷம் விதிக்கப்பட வேண்டும். அந்த இளம் இதயங்களிலே கிறிஸ்துவின் அன்பு உணர்த்தப்பட வேண்டும். பசுமருத்து ஆணின்னு சொல்வாங்க, பசுமருத்து ஆணி மாதிரி சுவிசேஷம் அந்த குழந்தைக்குள்ள போகணுமா? செய்வீங்களா? பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, அது பண்ணு அது பண்ணு, அப்புறம் காசரி சாப்பிடே, வீட்டுக்கு போ. என்னக்கா நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேணாம். ஏன், 6 வயசு பிள்ளைக்கு சுவிசேஷம் புரியாதா? உனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லு. யூ ஆர் த ராங் பர்சன் டு பி எ டீச்சர். உனக்கு தெரியல, அவ்வளவுதான் விஷயம். அந்த குழந்தைக்கு புரியல என்று ஒண்ணு சொல்லாத. நெவர் சே தட். ஸ்பர்ஜன் சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோங்க டீச்சர்ஸ், நான் முன்ன சொல்லியிருக்கேன், ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த காஸ்பல் இஃப் எ சைல்ட் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங், ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் த காஸ்பல். இன்னைக்காச்சும் சிந்தனை பண்ணி, உன் பிள்ளையா கூட இருக்கட்டும் பா, ஒரு குழந்தை இது தவறு இது சரி என்று புரிந்து கொள்ள கூடுமானால் அந்த குழந்தை சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த பிள்ளைகள் திருச்சபையின் ஐக்கியத்தில் கொண்டு வரப்படுகிறாங்களா? எத்தனையோ மிஷினரியை சொல்றோம் அம்மா, அவங்களெல்லாம் 15 வயசுக்கு கீழே கத்தராங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். தெரியுமா, அதாச்சும் சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? டாக்டர் பில்லி கிரகாம்னு சொல்றோம், தன்னுடைய 14வது வயதுல ஒரு சின்ன கிராம சபை, 30 பேர் கூட அந்த சபையில கிடையாது, நார்த் கரோலினா பிரெஸ்பிடேரியன் சர்ச். ஒண்ணுமே அறிவே வளர்த்துக்காம நீங்க ஊழியம் செய்யணும்ன்றீங்க, அது எப்படி நியாயம்? என்னால தாங்க முடியலங்க. ஏன், ஒரு 13 வயசு குழந்தை ரட்சிக்கப்பட முடியாதா? திருச்சபையில இணைக்கப்பட முடியாதா? யார் சொன்னது? உனக்கு அந்த பொறுப்பு இல்ல, கடமை இல்ல, உணர்வு இல்ல. சாத்தியா கல்வியா எழுதினியா? இதுக்கு போய் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரே, ஐயோ
வேற வேலை செய்யறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது த கான்செப்ட்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில், த மெத்தடாலஜின்னு சொல்றாங்க இன்னொரு, அதாவது ஒரு பணியினுடைய முழுமை, ஒரு பணியினுடைய அணுகுமுறை, ஒரு பணியினுடைய செயல்முறை, இது ஒண்ணுமே புரிஞ்சிக்காத நீ என்ன செயல்படுவ, எனக்கு என் தலைக்கு ஏறவே இல்லைங்க. அந்த குழந்தை ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், திருச்சபையிலே ஆராதிக்க வேண்டும், அதுதான் நோக்கம். சும்மா வந்து போயின்னு ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, சவுக்கடி ஒழுங்கா, நான் என்னுடைய செய்திக்கு நான் வர முடியாது, இவ்வளவு தாங்க. அப்ப இவ்வளவு பெரிய மகான்கள் அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய ரத்த சாட்சிகள், இவைகள் எல்லாம் வீணாய் போயிற்றோ அப்படிங்களா? இல்லை இல்லை, கடவுள் எவ்வளவு பெரிய ஆட்சி வரலாம், அதிகாரங்கள் வரலாங்கம்மா, தேவனையோ தேவனுடைய ராஜ்யத்தையோ தேவனுடைய சுவிசேஷத்தையோ எந்த ஒரு ஆட்சியும் தடை பண்ண முடியாது, எந்த ஒரு ஆட்சியும் திருச்சபையை அழிக்க முடியாது, சரிங்களா? அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். நான் சொல்ல வந்த கருத்து, அது சுவிசேஷ பணி மட்டுமல்லமா, ஆங்கிலத்தில் குருசேட் என்கிற பதத்தை பயன்படுத்துவாங்க. குருசேட் போய் நீங்க டிக்ஷனரி தான் படிச்சு பாருங்க, பில்லி கிரகம் குருசேட் அப்படின்னு சொல்ல, அந்த குருசேட் என்கிற ஆங்கில பதத்தின் பொருள் தமிழ்ல படை முயற்சி. என்ன சார் படை முயற்சி? இங்க போர் நடக்கல, போர் நடக்குது, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது படை எடுக்குதுன்னு சொல்றேன்ல, அதே வார்த்தை தான். அப்ப திருச்சபை தேவனுடைய மக்களாக, கிறிஸ்துவின் ஊழியர்களாக, சாத்தானுடைய ராஜ்யத்தில் வாழும் இந்த மக்கள் இடத்துல படை முயற்சி, சுவிசேஷத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு நாம் சாத்தானின் கோட்டைக்குள் நுழைந்து ஆத்துமாக்களை மீட்டு கொண்டு வருகிறோம். அதான் அதனுடைய பொருள். சும்மா டான்ஸ் ஆட கத்துக் கொடுத்துருக்கிறோம், டான்ஸ் ஆட கத்துக் கொடுப்பதல்ல விபிஎஸ் இல்ல. நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, இங்க நடக்கிறது அப்படித்தான நடக்குது. எதற்கு முக்கியத்துவம்? நம்முடைய ஊழியத்தினுடைய லட்சியம் என்ன, லக்கு என்ன? அது ஒண்ணுமே இல்ல சார், இதான் சார், நான் எனக்கு அது ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில நான் இல்லைங்க. கடவுள் நம்மை பார்க்கிறார், நியாயம் தீர்ப்பார். சரிங்க, இப்ப திருப்பி ஒன்னு சொல்லணும், இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம். வேகமா அந்த ஒரு சில வசனங்களை நம்ம படிப்போம். ஏழாம் வசனம் படிங்க சிஸ்டர். அங்க ரெண்டு வார்த்தைகளை உங்கள் நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய போறோம். பிபிஎஸ் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் மட்டுமல்ல, நாம் அனைவரும் அங்க ஒருமனப்பட வேண்டும். திருச்சபையாக இந்த பணியை செய்கிறோம். ஆகவே திருச்சபையாக நம் அனைவருக்குள்ளும் இந்த ஆவிக்குரிய சிந்தை, புரியுதுங்களா, ஆவிக்குரிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை காணப்பட வேண்டும். என்னங்க காணப்பட வேண்டும்? தாய் உள்ளம். இட் இஸ் நாட் மதர்லி அஃபெக்ஷன், இட் இஸ் நாட் மியர்லி அந்த எனக்கு என்னமோ இந்த தாய் பாசம் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை தான், ஆனால் அதை விட பெரிய ஒரு உண்மையை நான் இங்கு சொல்ல விரும்புவேன். தாயை போன்ற இதயம் எனக்கு வேண்டும், சரிங்களா? அந்த தாயின் இதயத்திலிருந்து என்னமா வெளிவர வேண்டும்? அந்த முதல், அதாவது உங்களிடத்தில் பச்சமாய், வித் த டெண்டர் கேர். ஒரு நல்ல நியூ, யாராச்சும் இங்கிலீஷ் பைபிள் வச்சுதான் பாருங்க, டெண்டர் கேர், எவ்விதமாக ஒரு தாய் அந்த சிறு குழந்தையை இல்லைங்களா பக்குவமாக ஆதரிக்கிறாளோ பராமரிக்கிறாளோ, அப்படிப்பட்ட அணுகுமுறை எனக்கு வேண்டும், பவுலோ போசன் சொல்லுகிறார், சரிங்களா? அப்புறம் எட்டாம் வசனம், நம்ம அந்த அந்த வசனத்துல ரெண்டு பகுதி இருக்குதுங்களா, ஒரு பகுதி என்னமா, தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம் சொல்லல, கொடுத்தோம்னு சொல்ற, வி டாட் யூ, வி ஃபெட் யூ, ஃபெட் யூ. ஒரு தாய் குழந்தையை போஷிக்கிறது போல இந்த மகத்துவமான சுவிசேஷத்தின் சத்தியங்களை உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலே அதை நாங்கள் கொடுத்தோம். நீங்களா தாய்மாரா இல்லைங்களா? தாய்மாரா இல்லைங்களா? இப்போ அந்த குழந்தைக்கு
பால் கொடுக்கிற குழந்தை சோறு சாப்பிடணும்னா அந்த அந்த ஒரு மாற்றம், அது எப்படி செய்யணும்னு தெரியல. அதேதான் சுவிசேஷ பணி. ஏதாச்சும் நம்ம அப்படி செய்யறோமா? ஒன்னும் தெரியல. சும்மா டேப் ரெக்கார்டர் மாதிரி அப்படியே சொன்னதே சொல்லிருப்பா. இது நீ தேவையில்லையே. ஒரு 10-20 டேப் ரெக்கார்டர் வாங்கி போட்டா அது பாட்டுக்கு பேசின்னு இருக்குமே, நீ எதுக்கு அதுக்கு? சரிங்களா, அது செய்யறமா? ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாருங்க? சுவிசேஷத்தோடு கூட எதை கொடுக்கிறோம்? எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா, சார் இந்த சிறுவர் ஊழியத்துக்காக, மிஷினரி ஊழியத்துக்காக என் ஜீவனை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், பார்த்தீங்களா? நம்முடைய ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், டியூட்டி இஸ் நாட் மியர்லி அன் ஆஃபர். நோ, இதுக்கு யார் பதில் சொல்கிறது? சுவிசேஷத்தை கொடுத்தோம், அந்த சுவிசேஷத்தோடு எங்களுடைய ஜீவனையே கொடுத்தோம், அதற்கு நீங்கள் சாட்சி இல்லையா? 10 வசனத்தில் சொல்றாரு. அப்புறம் தேவன் சாட்சி. சும்மா ஏதோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரிப்போர்ட் எழுதினுக்கிறாரு இல்லையா? ரிப்போர்ட் எழுதுறாங்க நிறைய பேர், ரிப்போர்ட் இல்லை, நீங்கள் சாட்சி. சரிங்களாமா? இன்னொரு விஷயம் சொல்றாரு, 1 தெசலோனிக்கே 2:2 போங்க. அப்ப என்ன சொல்றாருங்க பவுல் அப்போஸ்தலன், அந்த தெசலோனிக்கே சபையில என்னமா காணப்பட்டது? விசுவாசம் காணப்பட்டது, அன்பு வருதுங்களா? உங்கள் விசுவாசத்தின் கிரியை உங்கள் அன்பின், அந்த சபையை குறித்து ஒரு சாட்சி சொல்ற. இப்ப என்னுடைய கேள்வி, தெசலோனிக்கேயர் வந்து முற்றிலும் அஞ்ஞானிகள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், வேசித்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், புரிஞ்சிச்சுங்களா? ரொம்ப கேவலமான கலாச்சாரத்தை உடையவர்கள், இப்படி இவ்வளோ பெரிய மாற்றத்தை பெற்றார்கள். அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. சரியா? ஏதோ சுவிசேஷம் என்ன பாடுறாங்க? பாட்டு பாடுவாங்க சார். சென்னை குப்பம் போலான்னு ஒரு நாளைக்கு போய் அங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்குது? நல்லா பாட்டு பாடுவாங்க சார். பாட்டு பாடுவது நல்லதுங்கம்மா, ஆனா அது விசுவாசத்தின் கிரியையா, அன்பின் பிரயாசமா? நல்லா கவனிச்சுக்கல. இது சுவிசேஷத்தினால் வருகிற மாற்றம், த டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன் த்ரூ த காஸ்பல் பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இல்லைங்களா? 5 எங்கள் சுவிசேஷம் வெறும் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்ததுன்னு யார் சொல்லணும்? பிபிஎஸ் பிள்ளைங்க சொல்லணும். பிபிஎஸ் பிள்ளைங்களுடைய பெற்றோர், ஐயா உங்க சுவிசேஷத்தை கேட்டங்கய்யா, ஐயோ பெற்றோர் வந்து சாட்சி சொல்வாங்களா? அது ஒரு செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த முறைங்க. அதாவது ஃபைனல் டே ப்ரோக்ராம் சொல்றோம், பிள்ளைகளை சாட்சி சொல்ல வைக்கிறவங்க இங்க முடிஞ்சா அவங்க பெற்றோரை கூப்பிட்டு வாங்க, தாயா இருக்கலாம் தகப்பனா இருக்கலாம். என்னங்க உங்க பிள்ளை இந்த 10 வந்துச்சீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்ததா, உங்களை அது எப்படி பாதிச்சது? எல்லாத்துக்கும் சண்டை போட்டுன்னு கலடா பண்ணின்னு ஊர் சுத்தின்னு இருக்கிற ஒரு பையன் இந்த பிபிஎஸ் வந்து கீழ்ப்படுகிறவனாக, பெற்றோருக்கு உதவி செய்கிறவனாக, உண்மை பேசுகிறவனாக, கடவுளுக்கு பயந்து செயல்படுகிற பையனாக என் பிள்ளை மாறிச்சு. காட்சி சொல்லணுமா வேணாமா? அது யார் சொல்றது? ரைட். இப்ப என்னுடைய குறிப்புங்கம்மா, அங்க அப்போஸ்தல சுவிசேஷ பணியினாலே தெசலோனிக்கா விசுவாசிகளுக்குள்ளே என்ன உருவானது? அன்பு உருவானது. இல்லம்மா அன்பு போட்டிருக்குதா? அன்பு உருவானது. ஆமா சார், அன்பு உருவாச்சு. நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்க. அப்ப அப்போஸ்தலர்களிடத்தில் அந்த அன்பை அவர்கள் காணவில்லை என்றால், அந்த அன்பை ருசிக்கவில்லை என்றால், அந்த அன்பை அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்றால், அவர்களுக்குள்ள எப்படி அன்பு வரும்? என்னங்க என்னோட சிந்தனை பண்ணிட்டு வரீங்களா சார்? எல்லாம் வந்தா 4 வந்தாங்க சார், மெகாபோன் போத்துன்னு கால் கால்னு கத்துனானுங்க சார், அப்புறம் டிராக்டர் கொடுத்தானுங்க சார், அப்புறம் போயிட்டானுங்க சார். இதான் சுவிசேஷ பணியா? நல்லா கவனிங்க. திருப்பி சொல்லட்டுமா? எல்லாம் வந்தாங்க சார் வேன்ல, கையெல்லாம் தட்டினாங்க, டம்பெல்லாம் அடிச்சாங்க, மெகாபோன்ல கத்துனாங்க, பாவிகளை ரசிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் வேன்ல ஏறினாங்க, கிளம்பினாங்க, போயிட்டே இருந்தாங்க சார். அப்புறம் போற வழியில கேட்டாங்க, நுங்கு எங்க சார் விற்கும்னு கேட்டாங்க. நீங்க அடுத்த கிராமத்துக்கு போனா நுங்கு, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நாங்க நுங்கு சார். எப்படிங்க ஊழிய முடிஞ்சிச்சுங்களா?
நான் இந்த மாதிரி அடிமட்டத்திலிருந்து வந்தவங்க. நான் எனக்கு தெரியும் 68 இருந்து இந்த ஊழியத்தில் இருக்கிறேங்க. நான் சும்மா திடீர்னு காத்தடிச்சு இப்படி வந்தவங்க கிடையாது. எதுக்கு வந்த? கத்துறதுக்காக வந்த. நம்ம சுவிசேஷத்தை எங்க கொண்டு வந்துட்டோம்? மியர் வேர்ட்ஸ். சுவிசேஷம் என்பது வெறும் சத்தங்கள், சப்த ஒளிகள். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சா? டு யூ ஃபாலோ? நத்திங் மோர், நத்திங் மோர். வந்துவோம், கத்துவோம். நீங்க பேய்களையும், நாங்க கண்கள் இல்லாத, காது கேட்காத, தொண்டையால் சத்தமிட மாட்டாத விக்கிரகங்களை, சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிற மூடர்களே, மனம் திரும்புங்கள். தேவனுடைய சாபம் வருகிறது. அப்பா முடிஞ்சிச்சுப்பா ஊழியம். அடிக்கிறதுக்கு முன்னால நம்ம கண்டில்லாமே. இதுக்கு பேரு ஊழியம். ரொம்ப தப்புங்க. தெசலோனிக்கு சபையாரே, உங்களுக்காக ஜீவனையும் கொடுக்க நாங்கள் மனதாக இருக்கோம். ஏன்னா பிலிப்பி பட்டணத்துல ஒன்றுக்குரிய 40 அடிகள் பெற்றோம். பெரேயா பட்டணத்துல விரட்டி அடிக்கப்பட்டோம் இல்லைங்களா? இப்ப தெசலோனிக்க பட்டணத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்காக எங்கள் ஜீவனையும் கொடுக்க நாங்கள். அதாவது சுவிசேஷம் இட் இஸ் நாட் மியர் வேர்ட்ஸ், இட் இஸ் நாட் அ கான்செப்ட், இட் இஸ் நாட் அ பிலாசபி, இட் இஸ் காட்ஸ் இன்கார்னேட்டட் லவ். அந்த சொற்றொடர் புரிஞ்சிச்சுங்களா? ஒருவரும் கண்டிராத, காணக்கூடாத, ஒளியில் வாசம் பண்ணுகிற நித்தியானந்த கத்தரை பற்றிய மனு உருவான அன்பினால் வெளிப்படுத்தப்பட்ட நெறி. 1 யோவான் 4:9 படியுமா? தேவன், அதாவது காணக்கூடாத தேவன், அவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினால் கவனிச்சிங்களா? அப்ப அன்பில்லாத ஒரு சுவிசேஷம் இருக்க முடியுமா? நான் ரொம்ப ஆமா பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான உடன் ஊழியர்களே, நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. அன்பில்லாமல் சுவிசேஷம் வேலை செய்யுமா? செயல்படுமா? பலன் தருமா? படிங்க. அன்பு கூர்ந்து எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அப்பா நீங்கெல்லாம் பாவிகள், மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வரலங்க இயேசுநாதர். கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆக சுவிசேஷம் அறிவிப்பது என்பது சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுவது. அந்த சுவிசேஷத்தினாலே பெற்ற மாற்றங்கள், சுவிசேஷத்தினாலே பெற்ற தெய்வீக விடுதலை, தெய்வீக அன்பு, தெய்வீக பரிசுத்தம், அந்த இருளடைந்த சமுதாயத்தில், இருளடைந்த உள்ளங்களிலே அது சென்றடைய வேண்டும். இட் இஸ் நாட் மியர் வேர்ட்ஸ். ரொம்ப நேரம் யோசனை பண்ண. அதனால தான் சொல்றோம், அந்த ஒவ்வொரு குழந்தையோடும் ஆசிரியர்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்க டெவலப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூ ஆர் ஃபெயிலிங். அந்த குழந்தை யார், அந்த குழந்தையினுடைய குடும்ப நிலை என்ன, அந்த குழந்தையினுடைய மன பிரச்சனை என்ன, அந்த குழந்தையினுடைய பாதிக்கப்பட்ட என்ன குடும்ப நிலையில எப்படி அது இருக்குது, இவ்வளவும் புரிந்து கொண்டு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரன், நான் ஒரு பொய்யன். சரிங்களா? ஆக நம்ம என்ன வாசிக்கிறோமா, இந்த இந்த உண்மையை எங்க வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 2 திருப்புங்க. ஏன்னா அதெல்லாம் படிச்சாதான் சுவிசேஷம் எப்படி மனு உருவானது. நம்ம ஏதோ காஸ்பல் வந்து ஒரு புது சித்தாந்தம் அல்ல, ஒரு புது கருத்து அல்லமா. இங்க என்ன போட்டிருக்குதுங்கம்மா? பிலிப்பியர் 2:6-8. வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனநபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. யார் இந்த பிலிப்பியர்? முழுக்க முழுக்க ரோம கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். எப்போது நீங்க பைபிளுக்கு வரும்போது அவங்க யாருப்பான்னு புரிஞ்சுங்க. அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்தது?
அப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயத்தில் இந்த கிறிஸ்தியன் காணக்கூடாத சிருஷ்டிகராகிய சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள கடவுள் மனு உருவாக இந்த உலகத்துக்கு வந்தார். இது இது பேச தெரியல உங்களுக்கு. இப்ப என்ன சுவிசேஷ பணி செய்கிறோம் அப்ப இல்லைங்களாமா? ரட்சிப்பின் சுவிசேஷம் was packed in the eternal love of God. இல்லையா? சுவிசேஷத்தை திரீக கடவுள் அன்பு என்கிற ஒரு குடுவையிலே அதை கொண்டு வந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். அந்த அன்புன்னு ஒன்று இல்லைன்னா அந்த சுவிசேஷம் நம்மை சென்றடையாது. நல்லா அன்பை தள்ளிவிட்டு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க முடியாது, சுவிசேஷத்தை கொடுக்க முடியாது, சுவிசேஷத்தை பெற முடியாது, சுவிசேஷத்தை வாழ முடியாது. ரொம்ப நேரம் யோசனை பண்ண அதுதான் இப்போ படித்து கொண்டு. ஏன் பவுல் தெசலோனிக்கே மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்தார்? எப்படி அறிவித்தார்? 2 கொரிந்தியர் 5:14 பாத்தீங்களாமா? கிறிஸ்துவனுடைய அன்பு அவ்வளவுதான் விஷயம். இப்ப அந்த விஷயம் ஒவ்வொரு விபிஎஸ் டீச்சரும் சொல்லுவீங்களா? இன்னைக்கு வந்து சொல்லுங்க, ஏமா இந்த ஊழியத்துக்கு வந்த, ஏன் நீ டீச்சரா இருக்க போற? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது சார். என்னைக்காச்சும் சொல்லியிருக்கியா? சும்மா அவரு கூப்பிட்டாரு, இவரு கூப்பிட்டாரு, பாஸ்டர் கூப்பிட்டாரு, அண்ணன், இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ? அப்படிதான் செய்வ வேலை. பாஸ்டர் சொன்னாரு, என்னங்க பாஸ்டர் சொல்லியாக ஊழியம் செய்யணும்? நம்ம ரொம்ப ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் அன்பு சரிங்களா? அந்த அன்பு தான் அன்பை பிறப்பிக்கும். அந்த அன்பு ஆங்கிலத்தில் த எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ்னு சொல்றோம். ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்காக பேசிக்கொண்டு உங்களுக்கு அதை புரிஞ்சுச்சான் பாருங்க. காண முடியாத, அணுக முடியாத, அறிய முடியாத பரிசுத்தராகிய கடவுளின் மீட்பின் செய்தி அன்பு என்கிற வாகனத்திலே பாவிகளாகிய உங்களையும் என்னையும் வந்து அடைந்ததுமா? அது அப்படி வரவில்லை என்றால் நீங்களும் நான் சிலுவை என்பதை வந்திருக்க முடியாது. இயேசு அன்பை உருவமாக கொண்டு வந்தார், வாழ்ந்தார். அந்த அன்பை எந்த நிலையில வெளிப்படுத்தினார்? அந்த வசனம் சொல்லுது, 7 வசனத்தில் அடிமையானார் சரிங்களாமா? அப்புறம் பாவிகளுக்காக பாவியின் நிலையை ஏற்றார், பாவிக்காக மறித்தார். வெறும் அடிமையா இருந்தார் மட்டுமல்லமா, அது தாழ்த்தினார். நம்ம சொல்ற அடிமன்ற வார்த்தை பெரிய வார்த்தைங்க, நம்ம ஒண்ணு ஆறல. அதான் சொல்றேன், நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. ஆமா, நம்ம மேலதான் இருப்போம், அவங்க கீழேதான் இருப்பாங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், நம்ம மேல அவங்களாம் கீழே. கடவுள் மேல நினைச்சிருந்தாரு, என்னைக்கு அவர் இன்னைக்கு இறங்கி வந்திருப்பாரு? அதுக்குதான் எது எடுத்த 1 கொரிந்தியர் 9 திருப்புங்க. என்ன சொல்றாரு பவுலப்போஸ்தலன்? 19 வசனத்துல நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும். இப்ப நான் 40 வருஷமா ஊழியம் செய்யறேங்க, என்னை பத்தி இப்படி சொல்ல முடியுமா? என்னை பத்தி சொல்ல முடியுமா? அதுதான் உண்மை. அதான் நான் சொல்றேன், 1st நூற்றாண்டு ஊழிய முறை என்ன, 21st நூற்றாண்டின் ஊழிய முறை என்ன, அப்படியே பாருங்க. அப்ப அது வேற முறை, இது வேற முறையா சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு 20 வசனத்துல அந்த அடிமை எடுப்பதின் இன்னொரு பரிமாணத்தை சொல்லுகிறார், யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாத புற இனத்தவர்களுக்கு புற இனத்தவரை போலவும் பலவீனருக்கு 22 வசனம் பலவீனராகவும். மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி, ஒடுக்கப்பட்டவர்கள், ரொம்ப பெரிய வார்த்தை, வெறும் தாழ்த்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக என்னை நான் பலவீனன் ஆக்கி கொண்டேன். என்ன வார்த்தைங்க, என்ன அழகா முடிக்கிறார். சிலரை ரட்சிக்கும்படிக்கு 22 வசனம் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இன்னொரு குறிப்புக்கு வந்துடுறேன். பரிசுத்தாவியானவர் பலனின்றி நாம ஊழியம் செய்ய முடியாது. ரொம்ப நல்லா ஞாபகம், பரிசுத்தாவியானவர் நம்மை மனம் திரும்புதலுக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக,
நடத்தி பிள்ளைகளாக மாற்றுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பரிசுத்தாவியானவர் ஒரு நபருக்குள் வரும் பொழுது அவனை பாவத்தை உணர செய்து, மனம் திரும்ப செய்து, விசுவாசிக்க கிருபை தந்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தை தந்து அந்த நபரை கடவுளுடைய பிள்ளையா மாத்துறார். The first step. சரி, கடவுளுடைய பிள்ளையா மாறிட்டோம், அப்புறம் என்ன பண்ணோம், அவ்வளவுதானே? அப்புறம் அந்த கடவுளுடைய பிள்ளை என்னவா மாறணுங்க, சீஷனாக மாற வேண்டும். புரிஞ்சிச்சுங்களா? வாழ்நாள் முழுவதும் அந்த சீஷத்துவ பாதையிலே ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ஒரு நாள் அல்ல, வாழ்க்கை முழுவதும். சரி, சீஷனா இருக்கிறேன் சார், ஒப்பு கொடுத்துக்கிறேன். என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். எதுக்கு சீஷனாக்கப்பட்டேன்? ஊழியம் செய்ய. ஊழியம் செய்ய எனக்கு என்ன கொடுக்கணும்? ஆவியானவர் மறுபடியும் வரம் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்காரா? அப்ப நான் ஊழியம் செய்ய போறேன். அது எந்த ஊழியமா இருக்கட்டுங்கம்மா. ஐயோ, எந்த ஊழியமா, சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், இதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே கடவுள் அருளின. நான் எதை செய்தாலும் அந்த ஊழியம் முழுக்க முழுக்க ஆவியானவரின் பலத்தினால். அங்க மேல முதல்ல என்ன சொன்ன, எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ், காஸ்பிள், கிரைஸ்ட் வாஸ் சென்ட் டு த வேர்ல்ட், டு த சிம்பிள் வேர்ல்ட் இன் த ஆஸ் அ எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ். ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டு, இப்போ ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பாவிகளாகிய நீங்களும் நானும் இந்த மகத்துவமான சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நமக்கு என்னமா வேணும்? டிவைன் எம்பவர்மெண்ட், தெய்வீக வல்லமையின்றி, ஆற்றலின்றி எந்த ஊழியமும் செய்ய முடியாது. ஜெபிக்க முடியாது, கொடுக்க முடியாது, உழைக்க முடியாது, தியாகம் பண்ண முடியாது, போதிக்க முடியாது, ஒன்னும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். அப்ப ஆவியானவர் தருகிற முதல் பலன் என்ன? அதான் நம்ம தெசலோனிக்கல்ல ஏற்கனவே படிச்சுட்டோம், ரெண்டாம் வசனத்துல. ஆமா, faith is a gift of Holy Spirit. அடுத்தது என்னமா தராரு? அன்பு. அப்புறம் என்ன தராரு? நம்பிக்கை தரார் இல்லையா? அது அப்ப faith, love and hope உங்களுக்கு தந்திருக்காரா? யோசனை பண்ணு. அப்ப அந்த அன்பு என்ன சார் செய்யணும் இல்லைங்களா? என்ன செய்யுங்க? திருப்பலாங்களா? 1 கொரிந்தியர் 13 அன்பு என்ன சார் செய்யும்? பின்ன நடக்குது சபைகள்ல நாம என்ன செஞ்சு நிற்கிறோம் பாத்தீங்களாம்மா? 1 படிங்க. சில சபை என்ன சொல்லுறாங்க, நாங்க அந்நிய பாஷை பேசுகிற சபை, நாங்கள் தூதர் பாஷை பேசிருக்கட்டுங்க. அப்புறம் அன்பு எனக்கிராவிட்டால் வெண்கலம் போலவும். ஆமாங்க, கரெக்டுங்களா? சத்தங்கள் அல்ல சுவிசேஷம், சத்தங்கள் அல்ல பரிசுத்தாவியின் வல்லமை. நல்லா ஞாபகம் வச்சு. அதுக்கு வர்ஷிப் பேர் கொடுக்குறாங்க, என்னென்னமோ செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இப்ப நமக்கு நேரம் இல்லைங்க. அவைகள் அல்ல அன்பு. அப்புறம் 2 இருந்து அறிவையும் அறிந்தாலும் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டார். புரிஞ்சிச்சுங்களா? ஆக கடவுள் தான் வரம் கொடுத்தாருமா, அந்த வரத்தை வைத்து நான் பெருமைப்படுவதற்கோ அதை காட்சி பொருளாக மாற்றுவதற்கும் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுவல்ல கடவுளுடைய நோக்கம். கடவுளுடைய வரங்களை கொண்டு நான் அன்பினாலே பலவீனருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு. 146 சங்கீதம் திருப்புங்க. அது எப்படி சங்கீதக்காரன் எழுதினார்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. படிக்கலாங்களா? 7 பாருங்க பாத்தீங்களா, முதல் வார்த்தையே ஒடுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். ஆமா, பலவிதமான கட்டுகள், கட்டுப்பாடுகள், அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறார், திறக்கிறார், தூக்கி விடுகிறார், சிநேகிக்கிறார், காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும். இதெல்லாம் இப்ப நம்ம ஊழியத்தில் நடக்குமா? போதுங்கம்மா. தேங்க்யூ சார், ஊழியம் செஞ்சது சார் ரொம்ப சந்தோஷம். என்னப்பா பண்ணீங்க? மெகாஃபோன் போட்டோம் சார், ரெக்கார்ட்லாம் போட்டோம். ஓஹோ, வேனை விட்டு கூட கீழே இருக்கல, மேலேயே பிக்ஸ் பண்ணிட்டோம். லவுட் ஸ்பீக்கர்லாம் சும்மா அப்படியே கிச்சின்னு போச்சு அப்படிங்களா? இதுக்கு ஊழியா? ஐயோ, வேற எங்கேயோ நின்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே,
திருச்சபையாகும். கடவுள் நமக்கு ஒரு ஊழியத்தை, அது குறித்த தரிசனத்தை கொடுத்திருப்பாரான. விசுவாசத்தினாலே நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணித்து சிலுவை அண்டையிலே வந்து நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் என்னை தூண்டும் பொழுது, இந்த ஊழியத்தை குறித்து, இந்த தேவையை குறித்து எனக்கு உணர்த்தும் பொழுது, நான் எங்கம்மா வரணும்? சிலுவை அண்டையில். அந்த சிலுவையில் நான் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் தியாகம், கிறிஸ்துவின் பரிசுத்தம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். அப்பதான் நான் சிலுவையின் சீஷனாக, சிலுவையின் அன்பின் வாய்க்காலாக நான் மாற முடியும். அதுக்குதான் இரண்டாவது பாடல் பாடணும், குருசண்டை. குருசண்டை ஏதாச்சும் உங்களுக்கு அந்த வார்த்தை புரிந்தா? தினம் போகிறேன் அங்கே. என் வாழ்க்கையில வறட்சி வரும் பொழுது மூன்றாவது சரணம், நான் சக்தியற்றவனாக, சோர்ந்து போனவனாக, அல்லது பலனற்றவனாக, என்னிலே அன்பு அற்றவனாக நான் மாறும் பொழுது, வறட்சி என்னை வாதிக்கும் பொழுது, நான் சிலுவை அண்டையிலே வருகிறேன். ஆண்டவரே, இந்த சிலுவையின் அன்பினாலே என்னை தலைவன் இங்கு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்காய் திறந்த வாசலை கடவுள் இன்றைக்கு நமது சமுதாயத்திலே வைத்திருக்கிறார். அது எப்பொழுதும் இருக்காது. பல நாடுகளிலே சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல் கிடையாது. ஒருவேளை இதுவரை இல்லாத எதிர்ப்புகள், தடைகள் நாம் சந்திக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்தை அற்பமாக எண்ணி செய்யாமல், ஆண்டவரே, இந்த மகத்துவமான இரட்சிப்பு, விளங்கிக் கொள்ள முடியாத தெய்வீக இரட்சிப்பை இந்த ஏழை பிள்ளைகளுக்கு, இளம் உள்ளங்களுக்கு, அல்லது சாத்தானாலே அலைகழிக்கப்படுகிற டீனேஜர்ஸ் அல்லது வாலிபர்களுக்கு தேவரே இந்த சத்தியத்தை அறிவிக்க என்னை பலப்படுத்தும், எனக்கு கிருபை தார். அவளை போல தேவனே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் என்னை அடிமையாக்கினேன், என்னை பலவீனமாக்கினேன். ஏன் எப்படியாகிலும் சிலர் இரட்சிக்கும்படிக்கு நான் என்னை இழந்தேன். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்திலே நான் ஈடுபடுவோமா? கிருபையும் உண்மையும் நிறைந்த எங்கள் வல்லமையுள்ள தேவனே, எங்களுடைய நிர்விசாரமான ஆவியை, எங்களுடைய பெருமையின் ஆவியை நீர் எடுத்து போட்டு சிலுவையின் தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவரே எங்களை சந்தியும். உம்மை போல மன உருக்கம் உடையவர்களாக, உம்மை போல பிறரின் தேவைகளை புரிந்து கொண்டவர்களாக, உம்மை போல அவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக, உம்மை போல அவர்களை எங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிற அன்பை எங்கள் இதயத்திலே ஊற்று. எங்கள் அருமரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.